கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் விண்டோஸ் 10 பயன்படுத்துகிறவங்க ரெண்டு டைப்பான மோட் பயன்படுத்தலாம். ஒன்று டெஸ்க்டாப் வியூ மோட், இன்னொன்று டேப்லெட் வியூ மோட். சில டைமில் செட்டிங்ஸோ இல்லை வேறு ஆப்ஷனோ நமக்கு தெரியாமல் கிளிக் பண்ணிவிடுவோம், அது டெஸ்க்டாப் மோட்லேருந்து டேப்லெட் மோடுக்கு மாறி இருக்கும். அப்போது ஸ்டார்ட் மெனு கொடுத்தோம்னா என்ன பொசிஷனோ அதே தான் இருக்கும், டெஸ்க்டாப் போகாது, சில ஷார்ட்கட் கீஸ் ஒர்க் ஆகாது. இப்படி சேஞ்ச் ஆன டேப்லெட் மோடை டெஸ்க்டாப் மோடாக எப்படி மாற்றுறது என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டெஸ்க்டாப் மோடு. இதில் எல்லா ஐக்கானும் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் டெஸ்க்டாப் மட்டும் தெரியுது, இதில் இருக்கிற ஐக்கான் எதுவும் தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டேப்லெட் டைப்பான மோடு. இந்த மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், என்னமோ நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணிட்டோன்ற மாதிரி பயம் இருக்கும், எந்த ஒரு ஃபீலும் இருக்க வேண்டியதில்லை. ஈஸியாக இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெஸ்க்டாப் மோடுக்கு. இந்த டேப்லெட் மோடில் மேலே ஸ்டார்ட் என்ற ஓப்பன் நேவிகேஷனை கிளிக் பண்ண பிறகு பின்ட் டைல்டு, அதுக்கு கீழே ஆல் ஆப்ஸ் என்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பின்ட் டைல்டு என்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணும்பொழுது ஸ்டார்ட் மெனு கொடுக்கும் பொழுது ரைட் சைடில் சின்ன விண்டோவில் நிறையா குட்டி குட்டி ஐக்கான்லாம் ஓப்பன் ஆகும். கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு நியூஸ் எல்லாமே, மற்ற நிறைய அப்ளிகேஷனோட ஷார்ட்கட் ப்ரீவியூ எல்லாமே ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே ஆல் ஆப்ஸ் என்பது நாம் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோமோ அது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இங்கே காமிக்கும். இதை கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது விண்டோஸ் 10 டெஸ்க்டாப் வியூவில் இருக்கேன். இந்த டெஸ்க்டாப் வியூவிலிருந்து டேப்லெட் மோடுக்கு எப்படி மாற்றுறது என்பதை பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடியது எல்லாமே டாக்ஸ் பார்ட். இதில் சின்ன சின்ன ஐக்கான் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், குயிக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கும் எமர்ஜென்சியாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஐக்கான்ஸ்லாம் பயன்படுத்திக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஏரியா, இந்த இடத்துல வைஃபைலேருந்து பேட்டரியிலேருந்து வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து கேலண்டர் ஐக்கான் வரையிலும் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்பொழுது அந்த ஆப்ஷனை இங்கேருந்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஆக்ஷன் சென்டர் என்ற நோட்டிஃபிகேஷன் ஏரியா இருக்குது, இந்த இடத்துல தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஆக்ஷன் சென்டரை கிளிக் பண்ண பிறகு இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இந்த விண்டோவில் தான் ஓப்பன் ஆகும். கொலாப்ஸ் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நிறைய தெரிகிறத ஷார்ட்டாக தெரிகிற மாதிரியும் வச்சுக்கலாம். எக்ஸ்பெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஷார்ட்டாக தெரிகிறத நிறைய ஆப்ஷன் தெரிகிற மாதிரியும் மாற்றிக்கலாம். டெஸ்க்டாப் மோட்லேருந்து டேப்லெட் மோட் மாற்றுறதுக்கும், உங்கள் வைஃபையை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும், அடுத்ததாக ஏர்ப்ளைன் மோடும், அடுத்ததாக நைட் மோடு என்று சொல்லக்கூடிய லைட் மோட் என்ற ஆப்ஷனும் இங்கே தான் இருக்கும். என்னோடய கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் மோட்டில் இருக்குது, டேப்லெட் மோட்டில் மாற்றணுன்னா ஆப்ஷன் இங்கே இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்பொழுது டேப்லெட் மோடாக கம்ப்யூட்டர் மாறிடும். இது மாதிரி டேப்லெட் மோடில் இருக்கக்கூடிய விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டெஸ்க்டாப் மோட் மாற்றுறதுக்கு திரும்பவும் நோட்டிஃபிகேஷனில் கார்னரில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சென்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கும், விண்டோஸ் 10 அப்டேட் இருக்குதா அப்படின்றதும் இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் செக் பண்ண முடியும். கீழே இருக்கக்கூடிய குயிக் ஐக்கானில் டேப்லெட் மோட் என்பது ப்ளூ கலரில் ஷர்டில் இருக்கும், அதை ஒரு முறை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் வியூக்கு மாறிடும். டெஸ்க்டாப் வியூவில் இருக்கும்பொழுது தான் ஸ்டார்ட் மெனு பட்டன் கொடுக்கும்பொழுது ஸ்டார்ட் மெனு என்ற விண்டோ ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் டீ கொடுக்கும்பொழுது டெஸ்க்டாப்பும் வரும், சில ஷார்ட்கட் கீஸ் பேசிக்காகவே இங்கே ரன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் விண்டோ என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி டெஸ்க்டாப் மோடுக்கும் டேப்லெட் மோடுக்கும் மாற்றுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த ரெண்டு மோடும் செட்டிங்ஸ்லேருந்து எப்படி மாற்றுறது என்பதை பார்க்கலாம். ஸ்டார்ட் மெனு கொடுத்து அதில் செட்டிங்ஸ் இருக்கும், ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, அதில் சிஸ்டம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மெனுவில் டேப்லெட் மோட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். டேப்லெட் மோட் என்பதை கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வென் ஐ சைன் இன் என்ற ஆப்ஷனுக்கு கீழே ஒரு ட்ராப் டவுன் இருக்கும், அதில் டெஸ்க்டாப் மோட் அல்லது டேப்லெட் மோட் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், அதுக்கு கீழே டாக்ஸ் பார் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிற ஆப்ஷன், அது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். டேப்லெட் மோடாக இருந்ததுன்னா செட்டிங்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு விண்டோஸ் கீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும், அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்காது. இந்த மெயின் பேஜில் யூசர் அக்கௌண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் சைன் அவுட் இருக்கும், சைன் அவுட் கொடுத்துட்டு திரும்ப சைன்இன் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன மாற்றுனீங்களோ அது ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ டேப்லெட் மோடு இருக்குது, அந்த டேப்லெட் மோடை டெஸ்க்டாப் மோடை அங்கே மாற்றிருப்பீங்க. சைன்இன் பண்ணும்பொழுது உங்கள் டெஸ்க்டாப் மோடு ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறிடும். இந்த ரெண்டு மோடுமே ஆக்ஷன் சென்டரில் மாற்றும்பொழுது உடனடியாக மாறிடும். செட்டிங்ஸில் போய் மாற்றுனீங்கன்னா திரும்ப சைன் அவுட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணும்பொழுது தான் அந்த சேஞ்சஸ் நடக்கும். இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா இன்ட்ரோடெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.